ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. அண்மையில தாங்க கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஒரு கர்ப்பிணிக்கு நடந்த சம்பவம் நம்ம எல்லாரும் மனசில் ஆறாத ஓடவா இருக்குங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலேயே நீலகிரி மாவட்டத்தில் ஒரு ஆணையானிக்கு தீ வைப்பு சம்பவம் நடந்திருக்குங்க. ஒரு சில மானங்கட்ட நாதாரிங்களை கைது பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, நடந்ததை என்ன சொல்லுது, இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்த்தலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் புலிகள் காப்பகம் பகுதியை ஒட்டினா போல தாங்க மசனக்கோடி அப்புறம் சிங்காரகாடுங்கிற ஒரு ஏரியாவே இருக்கு. இந்த ஏரியால தாங்க ஒரு ஒற்றை ஆணியான தீ கயிற்றோட சுத்திக்கிட்டு வந்திருக்குங்க. இதனால வனத்துறை அதிகாரிங்க 2 நாளைக்கு முன்னாடி அந்த யானையை மீட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னதான் வனத்துறை அதிகாரிகள் பாதுகாக்கப்பட்ட இடத்துல அந்த யானைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் எந்தவித ஒரு பலனும் இல்லாமல் போனதாங்க இங்க பரிதாபமான ஒரு விஷயம். அந்த யானைக்கு ரொம்ப அதிகமான ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்திருக்குங்க. அதே மாதிரி நுரையீரல்ல பாதிப்பும் ஏற்பட்டிருக்குங்க. ஸோ அந்த யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் அதிகமாக லாஸ் ஆயிருக்குங்க. இதெல்லாம் பார்த்த வனத்துறை அதிகாரிங்க கும்கி யானைகளோட துணை கொண்டு அந்த யானைக்கு மயக்க ஊசியை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேலைக்காகலங்க பிளட் ரொம்ப அதிகமாக லாஸ் ஆகி இறந்து போயிருக்கு. இந்த யானை பரிதாபமாக இறந்து போன பிறகு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் ஒரு பேரதிர்ச்சியும் ஏற்படுச்சுங்க. அதனால வனத்துறை அதிகாரிங்க தனிப்படை அமைச்சு இந்த யானைக்கு யார் தீ வச்சாங்க அப்படின்னு தேடுதல் வெட்டு நடத்தும் போது தாங்க ஒரு பக்கா எவிடன்ஸா ஒரு வீடியோ லீக் ஆயிடுச்சுங்க. அது மூலமா அந்த நாதாரிங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க. இந்த கொடூரமான சம்பவம் எப்போ எங்க நடந்துருச்சுன்னா 2 நாளைக்கு முன்னாடி தாங்க. அதாவது மசனக்குடி அப்படிங்கிற ஒரு ஏரியா ஒன்று இருக்கு. இது ஃபாரஸ்ட் ஓட்டம் போல ஒரு ஏரியாங்க. இந்த ஏரியாவில் தாங்க ஒரு தனியார் விடுதி இருக்குங்க. இந்த தனியார் விடுதியில் தான் இந்த யானை அடிக்கடி வந்து தொல்லை பண்ணியிருக்கு போல இருக்குங்க. இதனால இந்த யானையோட தொல்லை தாங்க முடியாமல் தான் இந்த ரெசார்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தயார கொளுத்தி காட்டியிருக்காங்க. அந்த யானை அசராமல் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெட்ஷீட்டில் நெருப்பை கொளுத்தி அந்த யானை மேலே தூக்கி போட்டிருக்காங்க. யானையோட காது பக்கத்தில் அந்த எரிஞ்சுக்கிட்டு அந்த யானை வந்து தப்பிச்சு போயிருக்கு. இதுல ரண கொடூரமான சம்பவம் என்னன்னா அந்த வீடியோ காட்சிகள்ல செத்து தொழிட்டோம், செத்து போ அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெறிய தோணுதுங்க. அந்த நாதாரி எவன்டா அவன் கையில கடிச்சா சிக்கனா செத்தாண்டா சொல்லி நம்ம கூட சரிங்க பயங்கரமா வெறியா இருப்போம். அப்படிங்கிற சூழ்நிலை தான் அந்த யானைக்கு தீ வச்ச 3 பேரையும் கண்டுபிடிச்சு செஞ்சிருக்காங்க போலீஸ்காரங்க. இந்த வீடியோ அபிஷியலா லீக் ஆகும் போது சம்பந்தப்பட்ட அக்யூஸுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மசனக்குடி ஏரியாக்கு பக்கத்தில் இருக்கிற மானவலா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தலைமறைவாக இருக்காங்க. போலீஸ்காரங்க விடுவாங்களா, ஹோட்டல் ஊழியர்களையும் உரிமையாளர்களும் சேர்த்து வச்சு செஞ்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத், இன்னொருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் டீனு, அப்புறம் ரக்கி ராயன் ஒருத்தர் இருக்காப்புல அவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ இருக்காரு. அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்க. மனிதர்கள் என்ற பேரில் இந்த மாதிரி கொலகார மிருகங்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தாங்க வராங்க. இந்த சம்பவம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இன்னும் நமக்கு கணக்கு தெரியாமல் எத்தனை சம்பவங்களாம் நடந்திருக்கும் அதே நீங்கள் நினச்சி பாருங்க. ஸோ அந்த சம்மந்தப்பட்ட இந்த அக்யூஸ்களுக்கெல்லாம் எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்கு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.